Welcome to Sivaniunique. இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒரு frock எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை 4-fold வச்சுக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் வந்து ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு. ஃபோல்டட் சைட் உங்க பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. டோட்டல் ஹைட் ஆஃப் த frock வந்து மொத்தம் 34 inches, பாட்டம் 22, டாப் வந்து 12 inches நம்ம எடுக்க போறோம். அதுலேயும் 4 inches ஸ்டாப்க்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8 inches மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வித் டிவைடட் பை 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து 5.5 inches வரும். 4 inches ஸ்ட்ராப் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1.5 ப்ளஸ் 1/2 inches ஸ்விங் அலவன்ஸ்க்கு சேர்த்து 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் தான் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 inch ஸ்விங் அலவன்ஸ். இப்போ நம்ம எப்பயும் போல் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராப்ஸ்க்கு அப்படி மார்க் பண்ணக்கூடாது. நம்ம ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணணும். ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மிட் பாயிண்ட்டையும் செஸ்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெய்ஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வெய்ஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 inch ஸ்விங் அலவன்ஸ். இப்போ நமக்கு பாடிஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம அந்த மிட் பாயிண்ட்டையும் செஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம பயஸ் டேப் வச்சு தானே சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது ஆர்ம் ஹோல், நெக்லைன் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம இதே மாதிரி 4 pieces கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்ட்ராப்ஸோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் 2 straps எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது நான் ஸ்டிச் பண்ணும் போது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராப்ஸை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஆர்ம் ஹோல், நெக்லைன், அந்த பக்கம் ஆர்ம் ஹோல் எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்காக தான் நம்ம 4 pieces கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பாட்டமோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ பாட்டமோட டோட்டல் விட்த் வந்து வெய்ஸ்ட் இன்டு 2, ஹைட் வந்து 22 inches. நம்ம ஃப்ரில் வைக்க போகிறதுனால தான் வெய்ஸ்டோட வித்தை 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ பாட்டம் மெட்டீரியல், ஸ்ட்ராப்ஸ், பாடிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராப்ஸோட நம்ம ஃப்ரில்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்டில் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 2 pieces எடுத்துக்கோங்க, 2 side ஸ்ட்ராப்ஸ்க்கும். இப்போ இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்ஸில் அப்படியே ஷார்ப் எட்ஜஸை பிளண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேதர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கேதர் ஃபுட்டர் யூஸ் பண்ணி கேதர்ஸ் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட கேதர் ஃபுட்டர் இல்லைன்னா நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு த்ரெட்டை விட்டுட்டு ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோல் ஹெம் வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துலருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட ரோல் ஹெம் இல்லைன்னா நார்மல் டபுள் ஃபோல்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. Thank you.
இன்னொரு பீஸும் அதே மாதிரி எட்ஜஸை ரோல் ஹெம் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேதர்ஸோட ரைட் சைடும் ஸ்ட்ராப்ஸோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அட்டாச் பண்ணுங்கள். அதாவது ஸ்ட்ராப்ஸோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அட்டாச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி கேதர்ஸ் உள்ளே போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைட் ஃப்ரில் ஸ்ட்ராப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே இன்னொரு சைட் ரெடி பண்ணிக்கோங்க. ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரில் ஸ்ட்ராப்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி பாடிஸ் கூட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 4 பீசஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து ஆம் ஹோல் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டில், அதாவது நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னொரு சைடு ஸ்ட்ராப்ஸும் அதே மாதிரியே ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் ஃபேப்ரிக்கை எடுத்து ஸ்ட்ராப்ஸ் மேலே ஸ்டிச்சஸ் வராத அளவுக்கு ஸ்ட்ராப்ஸை உள்ளே மூவ் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலையும் நெக் லைனையும் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ சின்ன சின்னதாக நாச்சஸ் கொடுத்துட்டு இன்சைட் அவுட் டர்ன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருங்க. இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரியே இன்னொரு பீஸ் எடுத்துக்கிட்டு அதில் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் ஸ்ட்ராப்ஸை பிளேஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். அந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இன்னொரு கிளாத்தை பிளேஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் நெக் லைன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பாடிஸ் ஓவர் ஆகிடும். பாட்டம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். Thank you.
ஆஃப்டர் ஸ்டிச் லுக் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாட்டமை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாட்டம் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கேதர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் நம்ம வித்தின் டூ எடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பாடிஸையும் பாட்டமையும் அட்டாச் பண்ணலாம். ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. பாடிஸில் நம்ம ஒரு கிளாத் அட்டாச் பண்ணோம்ல, அதோட பாட்டம் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்கும். அதை இது மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாடிஸை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. மேலே ஆர்ம் ஹோலில் ஆரம்பித்து கீழே பாட்டமோட எட்ஜஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இன்னொரு சைடையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாட்டமோட ஹெம் லைனை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.